வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். 2024 தேர்தலுக்கான வேலைகளை பிரதமர் மோடி தொடங்கிவிட்டார். அவருக்கு அவரின் மீது அவர் சொல்லியதைப் போல பெரிய அளவுக்கெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. 370 ஜெயிப்போம், 400 ஜெயிப்போம், இங்கேருந்து போய் பக்கத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லா இடத்துலையும் ஜெயிப்போம், அகண்ட பாரதம் இப்படிலாம் பேசினாலும் கூட தேர்தலில் பாஜக ஜெயிக்கும், அதாவது கடந்த முறை வெற்றி பெற்ற அந்த எண்ணிக்கை வரும் என்கிற நம்பிக்கை பிரதமர் மோடிக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா ரொம்ப டெஸ்பரேட்டாக பலவிதமான வேலைகளை அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அது பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறவங்க வர்றவங்க போகிறவங்களெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு விருதை அள்ளி கொடுப்பதில் தொடங்கி இன்றைக்கு எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் அவர்கள் வீக்காக இருப்பதற்கான அந்த ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வன்முறைகளையும் கலவரங்களையும் தூண்டிவிடக்கூடிய வேலையை மற்றொரு புறம் தொடங்கியிருக்கிறார்கள். பாஜக இன்றைக்கு தன்னுடைய அந்த உள்ளுக்குள் திரும்ப ஜெயிப்போமா என்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தை நோக்கி வந்துவிட்டார்கள். வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தாண்டி 4% வாக்கு வச்சுருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் எல்லாம் ஒரு மாநிலத்தில் 4-5% வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அவர்களையும் உள்ளே சேர்ப்பது, அதாவது இவங்க ஸ்டைலில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு முறை சொன்னார் இல்லையா, 10 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை எதிர்க்கிறாங்கண்ணா யார் பலசாலி அப்படிங்கிற மாதிரி கேட்டார். பாஜக எதுக்கு இந்தியா கூட்டணியில் 22 கட்சிகள் இருக்காங்கன்னுட்டு நீங்கள் எதுக்கு 38 கட்சியை கூப்பிட்றீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மோடியினுடைய அரசியல் கணக்குகள் குறிப்பாக 2024 நோக்கி எந்த அளவிற்கு அவர்கள் உள்ளுக்குள் அவர்களுக்கான அந்த திரும்ப வருவோம் என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்கிற விஷயங்களை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. விருதுகளுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து பல விமர்சகர்களும் தெரிவித்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அரசியலுக்காக வழங்கப்படுகிற விருதுகள், விருதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்ங்கிறது ஒரு நல்ல வாஸ்டான சப்ஜெக்ட். அந்த வகையில் இதுவரை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவிற்கு ஒரே ஆண்டில் ஒரு 14-15 நாள் இடைவெளியில் 5 பாரத ரத்னாக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக 2019 ஆட்சிக்கு மோடி அரசு வந்த பிறகு கொடுக்கப்பட்டது தான் பாரத ரத்னாங்கிற மாதிரி இருந்தது. நடுவில் ஒரு 3 ஆண்டுகளாக பாரத ரத்னா யாருக்குமே கொடுக்கப்படல. ஏன் யாரும் கேட்கல? ஏன்னா அவங்க அவங்களுக்கு தோணும் போது தோன்றவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது தான் ப்ராக்டிக்கலாக பலரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது லேட்டஸ்ட்டில் இருந்து வருவோம், யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 2 பேருக்கு பாரத ரத்னா, 2 மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்காக கூட்டணிக்கு கட்சிகளை அழைப்பதற்காக அப்படின்னு 3 பாரத ரத்னா அந்த கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மோடி 56 இன்ச் அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப பறந்து விரிந்த மார்புகளை கொண்டு விமர்சனங்களை தாங்கி எதிர்களை எதிர்கொள்ளக்கூடியவர் அப்படின்னா ஏன் இவர்களை டார்கெட் பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யார் யாருங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக பீகாரில் திரு கற்பூரி தாகூர் அவர்களுக்கு கொடுத்தது. கற்பூரி தாகூர் அவர்களுக்கு அவர் மறைந்தே 40 ஆண்டுகள் ஆகிறது. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்களை அவர் முன்னெடுத்தார் என்பதற்காக அவருடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலையை அன்றைக்கு இருந்த ஜனசங்கத்தில் தொடங்கி எல்லோரும் என்னென்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட வசவு வார்த்தைகளை தனிப்பட்ட முறையில் கற்பூரி தாகூர் அவர்களை மிக ஆபாசமாக திட்டினார்கள் ஆவே அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் கடந்து இன்றைக்கும் அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி விபி சிங் வேறு ஒரு காரணம் சொல்லி அவர் வந்து மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததற்காக கவிழ்க்கப்பட்டாரோ, அதைவிட மிக மோசமான வசவு சொற்களை கற்பூரி தாக்கூர் அவர்கள் பெற்றிருக்கிறார், வாங்கியிருக்கிறார் என்பது வரலாறு. பட் அவருக்கு கொடுத்தாங்க, கொடுத்த உடனே நிதிஷ்குமார் அணி மாறுவதற்கு அது ஒரு ஃபேஸ் சேவராக அவருக்கு மாறியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நிதிஷ்குமார் போனதுனால மொத்தமாக அவருடைய வாக்குகள் அப்படியே அங்கே போயிருமா அப்படின்னா அந்த மக்களே யோசிப்பாங்கல்ல. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நமக்கு ஒன்று வாய்ச்சது என்ன அப்படின்னா, ஒரு முறை ஓட்டு போட்டோம், அந்த ஒரு ஓட்டுக்கு நம்ம 3 சிஎம்ஐ பார்த்தோம். அம்மையார் ஜெயலலிதா 2016 ஓட்டு போட்டு அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அவர் காலமானதாக அறிவிக்கப்படுகிறது. ஹாஸ்பிட்டல் ஒரு 75 நாள் இருந்தாங்க. அதற்கு பிறகு இடைக்கால முதல்வராக, அதுக்கு பிறகு முதலமைச்சராகவே ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார். பிறகு அவரை கூப்பிட்டு மிரட்டி சசிகலா கையெழுத்து வாங்கினாங்கன்னாங்க. இல்லை இல்லை அவரே பண்ணிட்டாருன்னாங்க. அந்த அம்மையார் ஆனால் ஆகலை, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். ஒரு ஓட்டு போட்டோம், 3 வெவ்வேறு முதலமைச்சர்களை நம்ம பார்த்தோம். இதுதான் நமக்கு வாய்ச்சது. அவங்க பீகார்காரங்க ஒரு ஓட்டு போட்டுட்டு 3 வருஷத்துக்குள்ளே 3 முதலமைச்சர், ஆனால் 3 பேரும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிற ஒரு கூத்தை பார்த்துக்கிறாங்க. அதாவது 3 முறை முதலமைச்சராக ஒரே ஆளே பதவியேற்றிருக்கிறார், போட்டது ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஹைலைட்டாக இருக்கிறது. முதல்ல பாஜகவும் அவங்களும் சேர்ந்து எலெக்ஷனில் ஜெயித்தாங்க.
ஜெயிச்சுட்டு பொறுப்பேற்றாங்க. நிதிஷ்குமார் முதல் முறையாக பதவியேற்றார். சுஷில் மோடி வந்து டெபுட்டியாக எடுக்கிறாரு. அவர்கிட்ட அப்போ நிதித்துறையெல்லாம் இருந்த மாதிரி ஞாபகம். அது அவர்கிட்ட இருந்து 1.5 வருஷம் கழித்து உடச்சிட்டு இங்கே வந்து லாலுவோட சேர்ந்து தேஜஸ்வி துணை முதல்வராகவும் இவர் முதல்வராகவும் மறுபடியும் ஒரு பதவியேற்பு. அது 1.5 வருஷம் போச்சு. அடுத்து வந்துச்சு 1.5 வருஷத்தில் திரும்ப வந்து மறுபடியும் அங்கே போய் வேறு 2 டெபுட்டியோட சேர்ந்து மறுபடியும் நிதிஷ்குமார் பதவியேற்பு அப்படிங்கிற கூத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒருவர் அங்கிருந்து இங்கே வராருன்னும்போது அந்த மாநில மக்களே அவர் மீதான நம்பிக்கை எந்த லெவலுக்கு இழந்திருப்பாங்கங்கிறது ஒன்று. ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் நிதிஷ்குமாரை பார்க்கும்பொழுது கடந்த 3 தேர்தல்களில் அவர் பெரிய பார்ட்னராக இருந்து, அதாவது அதிக சீட்டுகள் பாஜக கூட்டணியில் சேர்த்து போனா போகிறது கொஞ்சம் இடம் கொடுத்து மேஜர் பார்ட்னராக இருந்த நிதிஷ்குமாரை உடச்சி குறைச்சி இன்றைக்கி ஜூனியர் பார்ட்னராக தனி நபர் தனியாக அந்த கட்சின்னு பார்த்தா இன்றைக்கி 3வது இடத்துல இருக்கக்கூடியது தான் நிதிஷ்குமாரினுடைய கட்சி. 79 சீட்டு லல்லுவோட தேஜஸ்வி கட்சிக்கு, 78 சீட்டு பாஜக, அது கீழே 45வது இடம் 3வது இடத்துல. அதாவது 3 பேக் டு பேக் டேர்மில் முதலமைச்சரானவர் நிதிஷ்குமாரோடைய கட்சி 3வது இடத்துக்கு போயிருக்கிறது பாஜக கூடி கெடுத்து உடைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே உதாரணத்தை நம்ம கொண்டு போயிட்டு சிவசேனாவுக்கு பொருத்தலாம். சிவசேனா தான் அன்றைக்கி மேஜர் பார்ட்னராக இருந்து பாஜகவை மைனர் ஜூனியர் பார்ட்னராக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்து வளர்த்து விட்டவங்க. சிவசேனா எத்தனை பார்ட்டாக உடைக்கணுங்கிறத பிஜேபி முடிவு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த நிதிஷ்குமாருக்கு அது பெரிய அளவுக்கு ஃபேஸ் ஃபேவராக இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்ம பார்க்கக்கூடிய அவார்டு அப்படிங்கிறது திரு நரசிம்மராவுக்கு கொடுக்கப்பட்டது, பிவி நரசிம்மராவ். அதுதான் நேற்று போகிற போக்கில் பலரும் அந்த கேள்வி எழுப்பினாங்க, பாபருக்கு மசூதியை இடித்தவருக்கும் பாரத ரத்னா, அதை இடிக்கிறத தடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ இருந்த தடுப்பதற்கான முயற்சி எடுத்தவருக்கும் பாரத ரத்னா, என்னையா அது, இந்த கணக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. திரு பிவி நரசிம்மராவ் அவர்கள் மீது பல விதமான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் நேற்றைக்கு சுப்பிரமணிய சாமி அவர்களே அவரை ரொம்ப மனமோ வந்து பாராட்டி மோடியை பாராட்டியிருந்தார். இந்த அவார்டு கொடுத்ததுக்காக மோடியை பாராட்டுறாருன்னா நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிவி நரசிம்மராவை பொறுத்தவரை ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஒரு ஹோல்டு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா பிவி நரசிம்மராவ் அவர்களை இப்போ வந்து ஆந்திரா வந்து பாஜகவுக்கு ஒரு ஈஸி கேக் வாக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று, கூட்டணின்னா என்ன, நேரடியாக கூட்டணி வச்சோம்னா காலி ஆயிடும், நமக்கு அதிமுகக்கான நிலைமை மாதிரி ஆகிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் மறைமுகமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்கிற இடத்துல தான் ரெண்டு பேருமே இருக்கிறார்கள். ஒய்எஸ்ஆர்சிபியும் சரி, அதே போல் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டியும் சரி, சந்திரபாபு நாயுடு இப்போ ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு அவருக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் ஒய்எஸ்ஆர்சிபியினுடைய முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர் இருக்கிறாரு. இது போக புதிய பிளேயராக ஜெகனோட தங்கை ஷர்மிளாவை இறக்கி விட்டுருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்பில். ஸோ அது எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் யாருக்கு ஆதரவாக, அதாவது பிஜேபி பெருசாக எதிர்க்க மாட்டாங்கங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. எனவே யார் வந்தாலும் நமக்கு தான் சப்போர்ட், இந்தியா கூட நீங்கள் சப்போர்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும், கூடுதலாக நம்ம தனியாக நின்னோம்னா ட்ரை பண்ணுறதுக்காக ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைப்பதற்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஜெகன்மோகன் சந்தித்து வந்த அடுத்த 1.5 மணி நேரத்திற்குள் நரசிம்மராவ் அவர்களுக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்படுகிறது. ஸோ இது ஒரு பாயிண்ட், அது நம்ம அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. 3வது யாருக்கு அப்படின்னா, இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை உடைத்து இங்கே கொண்டு வருவதற்காக மற்றும் ஒரு பாரத ரத்னா வாங்குற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு சரண் சிங் அவர்கள், முன்னாள் இந்திய பிரதமர், இன்றைக்கி அவருடைய பெயரன், சரண் சிங் அவர்களுடைய பேரன், அவர் முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கி அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அவருடைய பேரனை ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார், ஆர்எல்டி, ராஷ்ட்ரிய லோக்தல் அப்படிங்கிற கட்சி. இந்த ராஷ்ட்ரிய லோக்தல் அப்படிங்கிறது அப்போ இருந்து இது பல விதமாக பிரிஞ்சு போச்சு, இப்போ ஆர்எல்டியாக வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய பேரன் கடந்த 10 ஆண்டுகளாக மோடி எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்தார், இன்றைக்கு ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜில் சில பகுதிகளில் அவர்களுக்கு என்ற ஒரு வலுவான கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 4%லிருந்து அதிகபட்சம் போன 6% வரைக்கும் ஆர்எல்டிக்கான ஓட் ப்ரப்போர்ஷன் இருக்கிறது. அந்த குறைந்தபட்ச இதை கூட நம்ம விட்டுவிடக்கூடாது என்கிற நோக்கத்தில் பலவிதமான வேலைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறது பாஜகங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அஃப்கோர்ஸ் உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் பேக் டு பேக் ஜெயித்த
இருக்கிறார். எனவே பிஜேபி கான்பிடென்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு 4-6% ஓட்டை கூட யூபியில் விட்டுறக்கூடாது என்பதற்காக ஒரு அவார்டை கொடுத்து இன்றைக்கி ராஷ்ட்ரிய லோக்தள் கிட்டத்தட்ட பாஜகவை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. 2 சீட்டு வரைக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் பேசப்பட்டிருக்கிறது. 2ங்கிறது அதிகபட்சம் 4 வரைக்கும் போகலாங்கிறதும், இந்த டாக்ஸ் இன்னும் ஒரு ஃபைனலைசேஷன் ஆகலை அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுருக்கிறது. இது ஒன்று. ஸோ இதை நம்ம இப்படி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர் வந்து ரொம்ப இமோஷ்னலாக இன்றைக்கேனா அவருடைய தாத்தாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருது, அவர் தான் கட்சித் தலைவர்னும் போது அவர் அதை ரொம்ப இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். ஆஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க அதற்கான நன்றி புகழாரம் அப்படிங்கிறது போச்சு. அப்படின்னா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வேற ஒரு பிரச்சனைக்கு எந்திரிச்சு தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உடனே அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யார் சபாநாயகரே ட்விஸ்ட் பண்ணுறாரு. மரியாதைக்குரிய சபாநாயகரும் சரி, எதிர்கட்சித் தலைவர் சரி, அங்கே வந்து அவையினுடைய தலைவர், அவையினுடைய தலைவருங்கிறது சபாநாயகர், ஆளுங்கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே எப்படி மோடியோ அந்த மாதிரி ராஜ்யசபாவில் பியூஷ் கோயல் அவர்கள். ஸோ அவர் என்ன இதில் இறங்குறார் அப்படின்னா, வெளிப்படையாக சொல்கிறாரு, அதாவது இவருக்கு யார் சரண் சிங்குக்கு அவார்டு கொடுத்ததை பற்றி நம்ம பேசும்போது எந்திரிச்சு காங்கிரஸ் கத்துது, எனவே இவர்கள் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை அவருடைய சமூகத்தை குறிப்பிட்டு அதை காலி பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது காங்கிரஸுக்கு சரண் சிங்குக்கு அந்த ஓட்டு இருக்கு இல்லையா, 10 வருஷம் கூட இவங்களோட ட்ராவல் பண்ணாலும் போகக்கூடாது என்பதற்காக ஒரு ட்விஸ்ட் பண்ணி இதை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படையாக சரண் சிங் அவர்களுக்கான விஷயத்தை காங்கிரஸும் வரவேற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால். ஆனால் இந்த ட்விஸ்டிங் அப்படிங்கிறது பாஜக ரொம்ப கேல்குலேட்டிவாக செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. கடந்த முறை ஜெகதீப் தன்கர் இருக்கார்ல, அவரை போல் வெளியில் ஒரு போட்டி, ஏன்னா ஒரு 150 பேர் ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணி லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து விரட்டி விட்டாங்க இல்லையா, வெளியில் ஒரு போட்டி கூட்டத்தொடர் அப்படின்ற பேரில் ஒன்று போட்டு மிமிக்ரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த சமூகத்தில் பிறந்தேங்கிறதுக்காக என்னுடைய சமூகத்தை இழிவுபடுத்துவதற்காக என்ன மாதிரி மிமிக்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு துணை சபாநாயகர், ஒரு துணை குடியரசுத் தலைவர் அப்படி பேசியதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படியாக அதாவது ஜெகதீப் தன்கரையே சொல்லிட்டாரு, எல்முருகன் அப்படி தான் இவர் அன்ஃபிட் அப்படின்னு சொன்னதுக்கு, அதாவது அதை எப்படி ட்விஸ்ட் பண்ண வேண்டியோ ட்விஸ்ட் பண்ணி அதை பண்ணாரா, இப்போ அதை கொண்டு வந்து எங்கே நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா சரண் சிங்குக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வாங்கணும் என்பதற்காக எல்லா குட்டி குட்டி கட்சிகளையும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது தான் பாஜகவினுடைய ஒரு திட்டமாக நமக்கு தெரிகிறது. அந்த வகையில் ராஷ்ட்ரிய லோக்தள்ளும் உள்ளே அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேறுவது என்பது கிட்டத்தட்ட அதிகாரபூர்வமாக அறிவிப்பது மட்டும்தான் பாக்கி என்பதற்கான சமிக்ஞைகளை வெளிப்படையாகவே நாம் நாடாளுமன்றத்துக்குள்ளே இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஸோ இப்படியாக 3 அவார்ட்ஸ் போயிருக்க, இன்னொன்று மீதி 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1, திரு எல்கே அத்வானி அவர்கள் ராமர் கோவிலுக்கு மசூதியை கொண்டு போய் இடிப்பதற்காக கடப்பாரியை எடுத்துக்கிட்டு ரதத்தை ஓட்டி ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் வெறியேற்றி ஊர் முழுக்க பேசி ஆட்களை திரட்டி ரத யாத்திரை நடத்தி கபலீகரம் செய்து இந்த நாட்டில் கலவரத்தை தூண்டிய அவர், அப்படி கொண்டாடக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பாக வந்தவரை ராமர் கோயில் திறக்கும் போது உரிய மரியாதையோட கூப்பல் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக எல்கே அத்வானிக்கு ஒரு அவார்டு கடமைக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவில் ஒரு கலோக்கியலாக ஒரு இது போச்சு. மோடியினுடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்த டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்போ அவங்களே இதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்தா, அதானிக்கு அவார்டு கொடுக்கணும் பாரத ரத்னா என்று மோடி சொன்னதை அவர் டைப் செய்யும்போது ஒரு வி எக்ஸ்ட்ரா சேர்த்து ஏடிஏ இன்னைக்கு நடுவில் ஒரு வியை போட்டார், அது அத்வானின் மாதிரி இப்போ அத்வானிக்கு பாரத ரத்னா போயிடுச்சு, எனவே அவர் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடி உத்தரவு அப்படின்னு ஒரு கலோக்கியலாக ஒரு ட்ரோல் போஸ்ட் மாதிரி ஒன்று பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு தான் இது போயிட்டுருக்குன்னு இருக்குது பாருங்களேன். ஸோ அது ஒரு பக்கம் அப்படின்னும்போது அவர் அத்வானியை சமாதானப்படுத்த, அஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு கேள்வி இன்றைக்கும் கேட்குறாங்க சுப்பிரமணிய சாமி பண்ணுறவர்களாம் தொடர்ந்து கேட்குறாங்க, இந்த பாபர் மசூதி இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டுறதுல மோடி என்ன பண்ணார், அதான் ஆரம்பித்தது வேற ஆள், அது நைட் அவுட் நைட்டாக உள்ளே கொண்டு போய் திருடுத்தனமாக சிலையை வச்சதில் தொடங்கி
அவ்வளோ வேலைகளை பார்த்து இத்தனை வருஷமாக அதை இழுத்துட்டு வந்து சுதந்திரம் கிடைச்ச காலத்திலேருந்து வேலையை பார்த்து த கலவரத்தை உண்டு பண்ணதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய இது. இன்னும் சொல்ல போனால் மோடி எப்படி அந்த பிராண் பிரதிஷ்டாவில் இது பண்ணப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிராண் பிரதிஷ்டை அவர் பண்ணலை, முந்தின நாள் நைட்டே கொண்டு போய் பிரதிஷ்டையை பண்ணிட்டாங்க. இவர் அதுக்கு போய் பூஜை பண்ணி ஆரத்தி காட்டும் போது போய் முத ஆளாக நின்று சிறப்பு பூஜை செய்தாருங்கிறத தான் வரலாறுல பதிவாகணும். பிராண் பிரதிஷ்டாக்குள்ளே உங்களுக்கு ரோல் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கிறத பார்க்குறோம். ஸோ அத்வானிக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஐ சமாதானப்படுத்த தனக்கு போட்டியாளராக இப்போதைக்கு அறிவு கொண்டு வராதிங்கன்னு ஒரு சமிக்ஞை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அத்வானியில் தொடங்கி இதற்கு முன்பாக மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களிலிருந்து, அதே போல் மத்திய பிரதேசினுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான்லேருந்து பலரும் அதிருப்தியாளர்களாக இருந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிதின் கட்கரிலாம் இன்றைக்கி மினிஸ்டராக இருந்தாலும் கூட அவரெல்லாம் ஒரு போட்டியாளராக பார்க்கப்பட்டவர். அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்க தேவேந்திர ஃபட்னாவிஸ் வரைக்கும் அதுக்கான ரோல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அத்வானியை சமாதானப்படுத்தும் ஒரு முயற்சி முடிஞ்சது. ஐந்தாவது அப்படிங்கிறது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு, வேளாண் விஞ்ஞானி, 98 வயதில் காலமானார். அவர் காலமானது கடந்த ஆண்டு, அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடியாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஆஃப்கோர்ஸ் அவருக்கான மரியாதை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன அப்படின்னா, இது இதில் இது கூடுதலாக இவங்க எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னா, உலக புகழ்பெற்ற தமிழர் அப்படின்னு அவருக்கு ஒரு நேம் டேகை கொடுத்து, தமிழ்நாட்டில் ஏதாச்சுன்னா நீங்கள் வழக்கமாக திருக்குறள் சொல்கிறதுனால தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன ஓட்டு சதவீதம் கூடி போச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இது அந்த கணக்கில் தான் எழுதப்படும். அஃப்கோர்ஸ் அவர் வேளாண் விஞ்ஞானி, இந்த நாட்டுக்காரன பல விஷயங்களை செய்திருக்கிறார், சர்வதேச புகழ் பெற்றவர், இது எதுலேயும் அந்த கிரெடிபிலிட்டி இல்லை. அதுக்குள்ளேயே நம்ம எந்த விதமான டிஸ்கோர்ஸும் யாருக்கும் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் நீங்கள் வாக்குக்காக அதை நகர்த்துக்கிற பட்சத்தில் நீங்கள் பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா. ஆல்ரெடி பழனிக்கு பால்காவடி அப்படிங்கிறதுல தொடங்கி வேல் யாத்திரையில் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. காவடி எடுக்கும்போது செருப்பு போட்டுட்டு போகிற லெவலுக்கு தான் இவர்களுடைய ஆன்மீக அரசியல் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாமும் கூட நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை தாண்டி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவதற்கான வேலைகள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த விருதுகளுக்கான அரசியல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விருதுகளை வைத்து எப்படி வாக்கு அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறோம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏங்க இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மூணு ஸ்டேட்டை எல்லாம் இருந்து ஆட்களை உள்ளே கூப்பிட்டு வரதுக்காக இத்தனை வேலை பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு பக்கம் வச்சோன்னா, இன்னொரு பக்கம் தங்களுக்கு மிக பழக்கமான வேலையை பாஜக செய்ய தொடங்கியிருக்கிறது. அவங்களுக்கு என்ன பழக்கமான வேலை, வன்முறையை தூண்டுவது, மதப்பிரிவினை, பிளவுவாதம். ஸோ அப்படி எந்தெந்த ஸ்டேட்டில் கைவிச்சுருக்குறாங்க அப்படின்னா, ரெண்டு இப்போதைக்கு, ஒன்று மகாராஷ்டிரா, இரண்டாவது உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இப்போ வெளியான இந்த இந்தியா டுடே சர்வே சி ஓட்டர் சர்வேலையும் கூட மகாராஷ்டிரா வந்து பாஜகவுக்கு ஸ்விங்கெல்லாம் இருக்காது, இங்கே மகா விகாஸ் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அவர்களும் கூட பெரிய அளவுக்கு டென்ட்டை ஏற்படுத்துவாங்க. டு த கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் 50-50 அளவுக்கு போகலாம், இவங்களுக்கு ஒரு எட்ஜு கூட வர வாய்ப்பு இருக்குங்கிற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. அதாவது ரெண்டு கட்சியும் உடச்ச பிறகு, சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே அந்த தரப்பிலிருந்து உடைத்து ஷிண்டேவை தூக்கிட்டு வெளியே போன பிறகும், சரத்பவாரிடமிருந்து அஜித் பவாரை பிரிந்து கட்சியை உடச்சி இங்கே கூட்டுட்டு போய் இவங்க ரெண்டு பேருக்கும் சிம்பிளை உறுதி பண்ண பிறகு ஸ்பீக்கர் அங்கே ஒன்றில் டிசிஷன் எடுத்துட்டாரு, இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் டிசிஷன் எடுத்துருச்சு. இதுக்கு பிறகும் இவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்றதுனால மகாராஷ்டிராவில் தொடர்ந்து இப்போது நான்கு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, இந்த ராமர் இது முடிஞ்சது இல்லையா, ராமர் கோயில் திறந்து, அதற்கு அடுத்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஏரியாவில் இஸ்லாமியர் கடைகளை எல்லாம் தேடி 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 போய் அடித்து உடைத்து விஸ்வ இந்து பரிஷத் கோஷ்டி அடித்து நொறுக்கியது. ஒன்று. ரெண்டாவது, அங்கு தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்த குரல் என்பது மராத்தா ரிசர்வேஷன், அதை கொடுக்கவே முடியாது அப்படின்னு பாஜக சிவசேனா அரசு சொல்லிகிட்டு இருந்தது. நல்லா யோசிங்க, மராட்டிய மண்ணில் மராத்தியர்கள், மராட்டிய மண்ணின் மைந்தர்கள், அவர்களுக்கான உரிமை என்று எழுந்து முழங்கி அப்படி ஒரு இனவாதத்தை பிரதானப்படுத்தி எங்கள் ஸ்டேட்டை நாங்கள் தான் அழுவோன்னு பேசிக்கிட்டு இருந்த சிவசேனாவிலேருந்து பிரிஞ்சு போனவங்க மராத்தா ரிசர்வேஷனுக்கு இவ்வளவு தாமதப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். பட் அது பெரிய மூமெண்ட்டாக கிளம்பின உடனே நாங்கள் எல்லாத்தையும் கோரிக்கை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசு பணிஞ்சிருச்சு. ஒன்று, இந்த மராத்தா ரிசர்வேஷனை தாண்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படையாக பாஜகவினுடைய ஒரு எம்எல்ஏ உறுப்பினர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவர் கையில் இருந்த கண்ணை தூக்கி எதிர்த்தரப்பை சுட்டுருக்கிறாப்புல, சுடுவதற்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கிறது அப்படின்னுட்டு அவர் மீது வழக்கு பதிவு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் இவர்
ஒரு தரப்புல சண்டை போட்டுட்டு போனவர் அவர் ஷூட்டர் ரைட் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்குறோம். ரெண்டு. மூணாவது, உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த ஒரு தலைவரை ஃபேஸ்புக் லைவில் சுட்டுக் கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வீடியோ சமூக வலைதளம் முழுக்க பரவியது, ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பேசிகிட்டே இருக்கிறாங்க, பேசி முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுருந்துருப்பாங்க போல அரசியல் ரீதியாக பார்த்தா, அதுக்கு பிறகு ஃபேஸ்புக் லைவில் அவங்க பேசிகிட்டு இருந்துட்டு எந்திரிச்சு இப்படி போகிறதுக்குள்ளே மூன்று நான்கு குண்டுகள் பாய்ந்து அவர் இறந்து போகிறார் என்பதை பார்க்குறோம். இந்த சுட்டார் இல்லை, சுட்டவர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஷிண்டேவோடும் இருந்திருக்கிறார். அதே போல் தேவேந்திர ஃபட்னாவிஸ் துணை முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா, நிதித்துறையும் பார்த்துக்கிட்டு அவர்கிட்டையும் கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது இருக்கிறது. அவ்வளவு க்ளோஸாக இருக்கக்கூடியது ஒரு அரசியல் கொலையாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை பார்க்குறோம். இதை தாண்டி அடுத்தடுத்த கட்டமாக அங்கே பலவிதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிளம்ப தொடங்கி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த தரப்பு மகாராஷ்டிராவில் வன்முறையை தூண்டுவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உத்தரகாண்டில் ஒரு மதராசா, அந்த மதராசாவை இடத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த மதராசாவையும் புல்டோசரை வச்சு அதே போல் மற்ற புக்லைன் இயந்திரங்களை வைத்து உடைத்து நொறுக்கி வன்முறையை அங்கு பற்ற வைத்து இதுவரை 5000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 5000 பேர் மீது வழக்கு பதிவு. இஸ்லாமியர்கள் தேடி 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 வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 144 உத்தரவு போடப்பட்டு விட்டது. கலவரக்காரர்களை கண்ட இடத்தில் சுடுவதற்கான உத்தரவு என்கிற அளவுக்கு இந்நிலைமை கைமீறி போயிருக்கிறது என்பதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். புஷ்கர் சிங் தாமே இப்போ தான் யூசிசியை வர கொண்டு வந்திருக்கிறார் எனும் பொழுது திட்டமிட்டு குறிவைத்து எல்லாத்தையும் காலி பண்ணுவதற்கான வேலைகளை பிஜேபி தொடங்கியிருக்கிறது. அவர்களுக்கு கடந்த 10 ஆண்டு இதையெல்லாம் செய்தோம், வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தைரியம் இல்லை என்பதைத்தான் இது காட்டிக்கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதிலிருந்து தான் அடுத்தடுத்த கட்டங்களில் இதனுடைய நீட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம், அந்த அப்டேட்ஸும் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.